ஹாய் வணக்கம், நான் ஜெயின். வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி வீடியோவில் என்ன தகவல் பார்க்க போகிறோம் அப்படின்னா, யூபிஐ ஆப்ஸ், ஒரு யூபிஐ ஆப்பான கூகுள் பே ஆப் வந்து நீங்கள் யூஸ் பண்ணிட்டுருக்கீங்க அப்படின்னா, உங்களுக்கான டெய்லி டிரான்சாக்ஷன் லிமிட் என்ன அப்படிங்கிறதுல நிறைய பேருக்கு குழப்பங்கள் இருக்கும். முதல்ல வந்து பார்த்திங்கன்னா, ஜிபே அப்படிங்கிறது சின்ன சின்ன டிரான்சாக்ஷன்ஸ் பண்ணுறதுக்கு, மொபைல் ரீசார்ஜ் பண்ணுறதுக்கு, ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்து ஒரு சின்ன அமௌண்ட் ஆஃப் மணி அனுப்புறதுக்கு, ஏதாவது சின்ன பில்ஸ் பே பண்ணுறதுக்கு, இந்த மாதிரி தான் எல்லோரும் யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா, நிறைய ஹெவி டிரான்சாக்ஷன்ஸ், பெரிய ஹவுஸ் ஹோல்டு திங்ஸ் வாங்குறதுலேருந்து நிறைய விஷயங்கள் வந்து பெரிய ட்ரான்சாக்ஷனுக்கும் நிறைய பேர் இப்போ யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்ருக்காங்க. ஸோ இப்படி இருக்கும்போது நிறைய டைம் வந்து ட்ரான்சாக்ஷன் ஃபெயில் ஆகலாம். அதாவது சர்வர் டவுன் ஆகி இல்லைனா சர்வர் பிஸியாக இருக்கனால ஃபெயிலியர் ஆகக்கூடிய ட்ரான்சாக்ஷன் பற்றி நான் சொல்லலை. உங்களுடைய லிமிட் வந்து எக்ஸிட் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு ட்ரான்சாக்ஷன் ஃபெயில் ஆகிறத நிறைய பேர் ஃபேஸ் பண்ணியிருப்பீங்க. ஸோ நிறைய பேருக்கு வந்து கன்ஃபியூஷன் வரும், ஒரு ஷாப்பிங் போகிறப்ப இல்லை ஏதாவது ஒரு ஹெவி ஐட்டம் வாங்க போகிறோம், இல்லை ஏதாவது ஒரு எமர்ஜென்சி பெரிய பில்லையோ ஒரு பெரிய இஎம்ஐயோ லோன் இஎம்ஐயோ ஜிபே மூலமா கட்டணும்னு வரும்போது அந்த கட்டலாமா வேணாமா, இதுக்கு எனக்கு அளவு உண்டா இல்லையா அப்படின்னு நமக்கு தெரியாது. ஸோ டிரான்சாக்ஷன் வந்து ட்ரை பண்ணி பார்த்து ஃபெயில் ஆனால் பரவாயில்லங்கிற மாதிரி சுச்சுவேஷன் இருக்கவங்க ஓகே, பட் எங்கேயாவது போய் ஒரு ஒரு பப்ளிக் ஸ்பாட்டில் நிற்கிறோம், நம்ம பே பண்ணி ஆகணும் அப்படிங்கும்போது நமக்கு ஃபெயில் ஆயிருச்சு அப்படின்னா ரொம்ப எம்பராசிங்காக இருக்கும். அந்த டைமில் நம்ம ஆல்டர்னேட் பேமெண்ட் ஆப்ஷன் வந்து டக்குன்னு யோசிக்கணும். அதுக்கு முன்கூட்டியே வந்து உங்களுடைய லிமிட் என்ன அப்படின்னு நீங்கள் தெரிஞ்சு வச்சுட்டிங்கன்னா, ஓரளவுக்கு ஜிபே யூஸ் பண்ணலாமா வேணாமா, ஜிபே நம்பலாமா வேணாமா, இந்த மாதிரி விஷயங்களுக்கு அப்படின்னு உங்களுக்கு தெரியலாம். ஸோ அதை பற்றின டீட்டெயில்ஸ் வந்து இன்றைக்கி வீடியோவில் பார்த்துலாம். வீடியோக்கு போகிறதுக்கு முன்னாடி சேனலுக்கு இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அந்த நோட்டிஃபிகேஷன் பட்டனை ப்ரெஸ் பண்ணிடுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. கண்டிப்பாக இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ், சோஷியல் சர்க்கிள், வாட்ஸ்அப் குரூப்ஸில் ஷேர் பண்ணுங்கள். இன்றைக்கி ஷேர் பண்ணுற தகவல் கண்டிப்பாக நிறைய பேருக்கு தெரிய வாய்ப்பில்லை, அவங்களும் பயனடையட்டும். இப்போ நம்ம வீடியோக்கு போகலாம். ஸோ வந்து பார்த்திங்கன்னா, நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஜிபேயில் வந்து என்பிசிஐ ஆல்ரெடி வந்து லிமிட்ஸ் செட் பண்ணியிருப்பாங்க. ஸோ இவ்வளோ லிமிட்ஸ் அப்படின்னு, ஒரு நாளைக்கு இவ்வளோ டிரான்சாக்ஷன் லிமிட்டை யூபிஐ மூலமாக நீங்கள் ட்ரான்சாக்ஷன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு. பட் இந்த லிமிட் வந்து யூனிவர்சலாக ஒர்க் ஆகாது, ஏன்னா ஒவ்வொரு பேங்க்கும் வந்து அவங்களுடைய யூபிஐ டிரான்சாக்ஷன் லிமிட்டை செட் பண்ணுறாங்க. இதனால் ஜிபேயில் வந்து நீங்கள் இவ்வளோ அமௌண்ட் மாற்றிக்கலாம் அப்படின்னு உங்ககிட்ட சொல்ல முடியாது. இப்போ நான் வந்து ஜிபே ஆப் வச்சுருக்கேன், ஒரு நாளைக்கு இந்த ஆப்பில் வந்து என்னால் இவ்வளோ இவ்வளோ அமௌண்ட் வந்து டிரான்சாக்ஷன் பண்ண முடியும் அப்படின்னு என்னால் சொல்ல முடியாது. ஏன்னா ஜிபேயில் நான் எந்த பேங்க் அக்கௌண்ட்டை லிங்க் பண்ணியிருக்கனோ அந்த பேங்க்கில் அவங்க என்ன யூபிஐ லிமிட் செட் பண்ணியிருக்காங்களோ அந்த யூபிஐ லிமிட் தான் எனக்கு ஒர்க் ஆகும் அப்படிங்கிறது தான் உண்மை. அதனால் ஒவ்வொரு பேங்க்கோட டெய்லி டிரான்ஸ்ஃபர் லிமிட் எவ்வளோ, யூபிஐ லிமிட் எவ்வளோ அப்படிங்கிறது நீங்கள் தெரிஞ்சுக்கணும். இந்த அமௌண்ட் வந்து ரெண்டு விதமாக நம்ம பிரிக்கலாம். ஒன்று வந்து யூபிஐ மூலமாக பண்ணக்கூடிய டிரான்சாக்ஷன் இவ்வளோ தான் பண்ணணும் அப்படின்னு ஒரு லிமிட் வச்சுருப்பாங்க. இன்னொன்று உங்களுடைய பேங்க் அக்கௌண்ட்டில் உங்களுக்கு டிரான்சாக்ஷன் லிமிட்னு ஒன்று இருக்கும். உங்களுடைய சேலரி அக்கௌண்ட்டோ, சேவிங்ஸ் அக்கௌண்ட்டோ, கார்பரேட் அக்கௌண்ட்டோ, எந்த அக்கௌண்ட்டோ, அந்த அக்கௌண்ட்டுக்கு உங்களுடைய பேங்க்கில் நீங்கள் அந்த அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணும்போதே உங்கள் பேங்க்கில் வந்து இந்த இவ்வளோ தான் வந்து ஒரு நாளைக்கு நீங்கள் அந்த பேங்க் அக்கௌண்ட் மூலமாக நீங்கள் ட்ரான்ஸ்ஃபர் பண்ண முடியும், பேங்க்லேருந்து எடுக்க முடியும் அப்படின்னு ஒரு லிமிட் வச்சுருப்பாங்க. இந்த ரெண்டு லிமிட்டும் சேர்ந்து வந்து ப்ளே ஆகும். ஸோ அந்த லிமிட் ப்ளே ஆகுதோ இல்லையோ ஃபஸ்ட்டு நீங்கள் யூபிஐ டிரான்சாக்ஷன் லிமிட்டை தெரிஞ்சுக்க வேண்டியது அவசியம். ஸோ இதில் வந்து டிரான்சாக்ஷன் லிமிட்டுன்னு ஒன்று இருக்குது, டெய்லி லிமிட்னு ஒன்று இருக்குது, ரெண்டு விதமான லிமிட்ஸ். டெய்லி லிமிட்னா என்ன, டிரான்சாக்ஷன் லிமிட்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு பார்த்துருவோம். டெய்லி லிமிட் அப்படிங்கிறது ஒரு நாளைக்கு யூபிஐ யூஸ் பண்ணி நீங்கள் செய்யக்கூடிய செலவு இவ்வளோதான் அப்படின்னு வந்து வச்சுருக்கிறது தான் டெய்லி லிமிட். யூபிஐ டிரான்சாக்ஷன் லிமிட் அப்படிங்கிறது ஒரு யூபிஐ டிரான்சாக்ஷனில் நீங்கள் இவ்வளோ அமௌண்ட்டுக்கு டிரான்சாக்ஷன் பண்ணலாம் அப்படிங்கிற லிமிட். இதை வந்து உதாரணத்தோடு சொன்னால் தான் உங்களுக்கு புரியும். ஸோ வந்து இப்போ ஒரு உதாரணத்துக்கு வந்து நீங்கள் ஒரு கடையில் போய் 5000 ரூபாய்க்கு பொருள் வாங்குறீங்க, உங்கள் ஃப்ரெண்டுக்கு 2000 ரூபாய் அனுப்புறீங்க, அண்ட் 1000 ரூபாய் எலக்ட்ரிசிட்டி பில் பே பண்ணுறீங்க யூபிஐ மூலமானு வச்சுக்குவோம். ஸோ உங்களுடைய ஒவ்வொரு டிரான்சாக்ஷனும் பார்த்தீங்கன்னா, ஒரு டிரான்சாக்ஷன் 5000 ரூபாய்க்கு பண்ணுறீங்க, ஒரு டிரான்சாக்ஷன் 2000 ரூபாய்க்கு பண்ணுறீங்க, ஒரு டிரான்சாக்ஷன் 1000 ரூபாய்க்கு பண்ணுறீங்க. ஸோ இது ஒன்று ஒன்றும் யூபிஐ டிரான்சாக்ஷன், தனித்தனி டிரான்சாக்ஷன்ஸ். இது எல்லா டிரான்சாக்ஷனையும் நீங்கள் ஒரே நாளில் பண்ணிங்கன்னா மொத்தம் நீங்கள் இன்றைக்கி 8000 ரூபாய்க்கு யூபிஐ யூஸ் பண்ணி டிரான்சாக்ஷன் பண்ணியிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தம். ஸோ உங்களுடைய டெய்லி டிரான்சாக்ஷன் லிமிட்டு 8000 ரூபாய்க்கு 8000 ரூபாவது இருந்துச்சுன்னா மட்டும்தான் உங்களால் இந்த 3 டிரான்சாக்ஷனையும் கம்ப்ளீட் பண்ண முடியும். அண்ட் உங்களுடைய யூபிஐ டிரான்சாக்ஷன் லிமிட்டு 5000 ரூபாயாவது இருந்ததுனால தான் இந்த டிரான்சாக்ஷன்ஸ்லாம் நீங்கள் பண்ண முடியும். ஏன்னா 5000 ரூபாய், 2000 ரூபாய், 1000 ரூபான்னு பண்ணியிருக்கோம். சப்போஸ் உங்களுடைய யூபிஐ டிரான்சாக்ஷன் லிமிட் வந்து உங்கள் பேங்க்கில் 4000 ரூபான்னு வச்சுருந்தாங்கன்னா உங்களால் 5000 ரூபாய்க்கான டிரான்சாக்ஷனை பண்ணவே முடியாது. ஸோ இதுதான் விஷயம். யூபிஐ டிரான்சாக்ஷன் லிமிட்டுங்கிறது ஒவ்வொரு டிரான்சாக்ஷன், அண்ட் யூபிஐ டெய்லி லிமிட்டுங்கிறது பல டிரான்சாக்ஷன்ஸ் எல்லாம் சேர்த்து ஒரு நாளில் நீங்கள் மொத்தமாக எவ்வளோ யூபிஐ மூலமாக பண்ணுறீங்க அப்படிங்கிறது தான் யூபிஐ டெய்லி லிமிட். ஸோ வந்து பார்த்தீங்கன்னா, உதாரணத்துக்கு ஆக்சிஸ் பேங்க்கில் வந்து அந்த யூபிஐ டிரான்சாக்ஷன் லிமிட்டும் டெய்லி லிமிட்டும் 1 லேக் அப்படின்னு சொல்லிட்டு செட் பண்ணியிருக்காங்க. பேங்க் ஆஃப் பரோடாவை பொறுத்த வரைக்கும் 25,000 வந்து யூபிஐ டிரான்சாக்ஷன் லிமிட்டு. பேங்க் ஆஃப் இந்தியா வந்து பார்த்தீங்கன்னா 10,000 வந்து யூபிஐ டிரான்சாக்ஷன் லிமிட்டு.
இப்போ டெய்லி லிமிட் வந்து 1 lakh. கனரா பேங்கை பொறுத்த வரைக்கும் 10,000 ரூபாய் வந்து டிரான்சாக்ஷன் லிமிட்டு, டெய்லி லிமிட் வந்து 25,000. ஸோ இதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு பேங்க்கும் அவங்களுடைய டிரான்சாக்ஷன் லிமிட் அண்ட் டெய்லி லிமிட்டை செட் பண்ணிப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் HDFCயில் வந்து பார்த்திங்கன்னா 1 lakh வந்து டிரான்சாக்ஷன் லிமிட், அதே 1 lakh டெய்லி லிமிட். பட் நீங்கள் நியூ கஸ்டமராக இருக்கீங்க அப்படிங்கிற பட்சத்தில் உங்களுக்கு 5,000 தான் டிரான்சாக்ஷன் லிமிட்டாக வச்சுருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி நிறைய பேங்க்ஸில் வந்து இருக்குது. சொல்லிகிட்டே போகலாம், ஐசிஐசிஐ பேங்க், ஐடிஎஃப்சி. ஐசிஐசிஐ பேங்க்கை பற்றி பார்த்தோன்னா 10,000 rupees வந்து டிரான்சாக்ஷன் லிமிட்டும் டெய்லி லிமிட்டும். ஆனால் கூகுள் பே யூசர்ஸ்க்கு வந்து மட்டும் 25,000 வந்து யூபிஐ லிமிட் கொடுக்குறாங்க. சில பேங்க்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இதில் யூபிஐ அப்படின்னு வந்து பார்க்கும்போது நீங்கள் கூகுள் பேவை மட்டும் உங்கள் யூபிஐ எடுத்துக்க மாட்டாங்க. ஸோ கூகுள் பே உங்களுடைய பேங்க் அக்கௌண்ட்டை வந்து நீங்கள் கூகுள் பே, பேடிஎம் போன்ற மல்டிபிள் யூபிஐ ஆப்ஸில் கனெக்ட் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா அந்த எல்லா யூபிஐ ஆப்ஸ்லையும் நீங்கள் செய்யக்கூடிய டிரான்சாக்ஷனும் சேர்த்து தான் ஒரு டெய்லி லிமிட்டில் கணக்கு வரும். ஸோ இது இல்லாமல் நீங்கள் எப்போலாம் வந்து உங்களுடைய டெய்லி லிமிட்டை ரீச் பண்ணுவீங்க அப்படின்னா நீங்கள் வந்து மணி யார்கிட்ட ரிசீவ் ரிக்வஸ்ட் பண்ணுறீங்க, மணி ரிக்வஸ்ட் பண்ணுறீங்க 2,000 மேலே அப்படிங்கும்போது உங்களுடைய டெய்லி லிமிட்டை வந்து நீங்கள் ரீச் பண்ணிடுவீங்க. அதுக்கப்புறம் 1 lakh தாண்டி வந்து ஒரே நாளில் மல்டிபிள் யூபிஐ ஆப்ஸ் மூலியமாக நீங்கள் சென்ட் பண்ணுறீங்க. ஒரு உதாரணத்துக்கு நான் சொல்கிறேன், ஜிபேயில் வந்து 60,000 ரூபாய்க்கு ஒரு ஃப்ரெண்டுக்கு நீங்கள் சென்ட் பண்ணுறீங்க, பேடிஎம்மில் வந்து 50,000 ரூபாய்க்கு ஒரு டிரான்சாக்ஷன் பண்ணுறீங்க அப்படின்னா 1 lakh தாண்டிடுச்சு. ஸோ ஒரே நாளில் இந்த ரெண்டு டிரான்சாக்ஷனையும் உங்களால் பண்ண முடியாது. அப்படி பண்ணிங்க அப்படின்னா உங்களுடைய லிமிட் தாண்டிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு வரும். அதே மாதிரி ஒரே நாளில் 10 தடவைக்கு மேலே எல்லா மல்டிபிள் யூபிஐ ஆப்ஸை யூஸ் பண்ணி நீங்கள் பண்ணக்கூடிய டிரான்சாக்ஷன்ஸும் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு லிமிட் தாண்டிடும். நீங்கள் நினைக்கலாம் ஜிபேயில் வந்து நான் 5 டிரான்சாக்ஷன் தானே பண்ணேன் அப்படின்னு நினைக்கலாம், ஆனால் பேடிஎம்மில் வேறு ஒரு 6 டிரான்சாக்ஷன் நீங்கள் பண்ணியிருக்கலாம். அப்போ வந்து 10 தாண்டிடுச்சு அப்படின்னா, ஸோ எல்லா யூபிஐ ஆப் மல்டிபிள் ஆப்ஸ் யூஸ் பண்ணுறீங்கன்னா ஸோ எல்லா ஆப்பையும் கலந்து உங்களுடைய நம்பர் ஆஃப் டிரான்சாக்ஷன்ஸ் வந்து 10 மேலே இருக்க முடியாது. ஸோ இந்த மாதிரி ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் வந்து இருக்குது. ஸோ உங்களுடைய பேங்க்கில் நீங்கள் வந்து ஜிபேயில், ஃபார் எக்ஸாம்பிள் ஜிபேயில் வந்து எந்த பேங்க் அக்கௌண்ட்டை லிங்க் பண்ணியிருக்கீங்களோ அந்த பேங்க்கில் நீங்கள் போய்ட்டு உங்கள் பிரான்ச்சில் கேட்டுக்கோங்க. உங்களுடைய யூபிஐ டிரான்சாக்ஷன் லிமிட் எவ்வளோ, உங்களுடைய யூபிஐ டெய்லி லிமிட் எவ்வளோ அப்படிங்கிறத நல்லா கேட்டுட்டு தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஏன்னா ஒரு கிரிட்டிக்கல் சுச்சுவேஷன்ஸில் போய்ட்டு நீங்கள் ஒரு பேமெண்ட் பண்ணணும் அப்படின்னு போய் நிற்கிறப்போ உங்களுடைய பேமெண்ட் வந்து ஃபெயில் ஆனாலோ இல்லை டெய்லி லிமிட் நீங்கள் ரீச் பண்ணிட்டீங்க உங்களால் இந்த பேமெண்ட் பண்ண முடியலன்னு வந்தாலோ நீங்கள் வந்து அந்த சமயத்தில் ஒரு ஆல்டர்னேட் பேமெண்ட்டை தேடுற மாதிரி வரும். தேவையில்லாத பதட்டம் அண்ட் எம்பராஸ்மெண்ட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ இதை வந்து நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்க வேண்டியது அவசியம். ஸோ ஜிபே அப்படின்னு பார்க்கும்போது பர்சனலி வந்து நான் ரொம்பவே ஹெவியாக நான் யூஸ் பண்ணுறேன். ஜிப் இந்த மாதிரி யூபிஐ ஆப்ஸ் யூஸ் பண்ணும்போது என்னென்ன மாதிரி சேஃப்டி ஃபீச்சர்ஸ்லாம் நீங்கள் ஃபாலோ பண்ணணும் அப்படிங்கிறதுக்கு சேனலில் தனியாக ஒரு வீடியோ இருக்குது. அந்த வீடியோக்கான லிங்க்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன், செக் பண்ணிக்கோங்க. ஸோ அதையும் இதையும் கருத்தில் கொண்டு நீங்கள் வந்து உங்களுடைய யூபிஐ டிரான்சாக்ஷன்ஸ் பண்ணுங்கள், ஜிபே யூஸ் பண்ணுங்கள். இந்த வீடியோவில் நான் ஷேர் பண்ணியிருக்க இந்த இன்ஃபர்மேஷனில் உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா அதை கீழே கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க, அதுக்கான ரிப்ளைஸ் நான் கொடுக்குறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு கண்டிப்பாக இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ், சோஷியல் சர்க்கிள், வாட்ஸ்அப் குரூப்ஸில் ஷேர் பண்ணுங்கள். பிகாஸ் யூபிஐ ஆப்ஸ் அண்ட் ஜிபே இன் பர்டிகுலர் யூஸ் பண்ணுறவங்க நிறைய பேர் இருக்காங்க அப்படின்னு தெரியும். ஸோ அவங்க எல்லாருக்குமே இந்த தகவல் தெரிய வேண்டியது அவசியம். சேனலுக்கு இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அந்த நோட்டிஃபிகேஷன் பட்டனை ப்ரெஸ் பண்ணிடுங்க. இதே மாதிரி இன்னொரு யூஸ்ஃபுல் தகவலோட நான் உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். அன்டில் தென், இட்ஸ் பை ஃப்ரம் ஜெயின். நன்றி, வணக்கம்.